சம்பவம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் எப்படி இருக்கீங்க? உண்மையாகவே அவருடைய பிறப்பை ருசி பார்த்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, அவர் சொன்ன வார்த்தைகளையும் ருசி பார்க்கணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் முடிய போகிற நாள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நம்ம அடையலை, கிடைக்கலை. உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம், நேசிக்கிறோம், எவ்வளோ விஷயத்தை செய்கிறோம், ஆனால் ரிட்டர்ன் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் ஒருத்த ஒன்றுமே இல்லாமல் கடற்கரை ஓரத்தில் நிற்கிறான், வெறுமையாக பிரயாசப்பட்டு வெறுமையாக நிற்கிறான், பிரயாசப்படாமல் வெறுமையாக நிற்கலை, தேடாமல் வெறுமையாக நிற்கலை, தேடி வெறுமையாக நிற்கிறான், பாடுபடாமல் வெறுமையாக நிற்கலை, பாடுபட்டு வெறுமையாக நிற்கிறான். அப்படி ஒருத்தன் தான் வேதாந்தம் நிற்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறான். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும், நீங்கள் விசுவாசிக்கணும். அதுதான் இன்றைக்கான பலமான வார்த்தை. லூக்கா 5:5 பாருங்கள். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், பேதுரு சொல்கிறார். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. நான் முழுவதும் பிரயாசப்படுறான், ஒரு மீன் கூட அவனுக்கு அகப்படலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சொல்ற இடத்துல போடு, அந்த ஆழத்துல போடுன்றாரு. போடுறான். இவன் படகு நிரம்புது, பக்கத்து படகு நிரம்புது. இனி கர்த்தர் அதுதான் தீர்க்க தரிசனம் அவங்களோடு பேசுறாரு. இந்த வருஷம் முழுவதும் பிரயாசப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, ஓடினீங்க, வேலை செஞ்சீங்க, அழுதிங்க, களைப்பா இருக்கிறீங்க, ஆனா ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கல. உங்க பேங்க் பேலன்ஸ் இன்னக்கும் ஜீரோவா இருக்கு. 23 எப்படி சந்திக்க போற, இதெல்லாம் மனசுல ஓடிட்டே இருக்கா? நான் கவலைப்படாதீங்க. தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து பலமா ஒரு விஷயத்த சொல்றாரு, என்ன தெரியுமா? கவலைப்படாதீங்க. இப்போ ஆண்டவர் எது ஒன்று சொல்கிறாருல்ல, அந்த வார்த்தையை நம்புங்க. உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தரை நம்பி இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தை செய்யுங்க. வார்த்தையை விசுவாசி அவரை நம்பி செஞ்சு பாருங்களேன். நைட்டெல்லாம் தேன் நான் கடலில், ஒரு மீன் கிடைக்கலன்றான். கர்த்தர் சொன்ன அடுத்த நிமிஷமே இவன் படகும் ஃப்ரெண்டு படகும் நிரம்புது. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கூட இருக்கிற வாழ்க்கையும் நிரம்பும். கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய அடையாளத்தை செய்வார். உங்கள் நண்பர்கள் பகுதியில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை செய்வார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவங்களா இருந்தா, இந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், யோசனை பண்ணுங்க. அந்த வாக்கு தக்கத்தின்படியே நடக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கடைசி நேரத்தில் கூட நடந்துட்டே இருங்க, எதுவுமே நடக்கலையா, நடந்துட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு கடலுக்குள்ளே திரும்பவும் போகிறான். எவ்வளோ நேரம் பாடுபட்டான் அந்த கடலுக்குள்ள, வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போனான்னு நினைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு திரும்ப போகிறானா? அவன் வரும்போது வெறுமையாக வரல, ரெண்டு படகு நிறைய மீன்களோடு வந்தான். இந்த வருஷம் உங்களுக்கு வெறுமையாக முடியாது, பல படகோடு கூட 2023 கடந்து போவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை விசுவாசி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கான நாளாக இருக்கும். ஜோம் இல்லாமா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், வெறுமையாக இருக்கிறோம்ப்பா, பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம்ப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நிரப்புங்க, ஊழியத்தை நிரப்புங்க, குடும்பத்தை நிரப்புங்க, எதெல்லாம் காலியாக வச்சுருக்கிறோமோ அதை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புவீங்கப்பா. உங்கள் வார்த்தையின்படி இனி ஒவ்வொரு நிமிஷத்தை நான் கடக்க போகிறேன் இந்த வருஷத்தில். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை பேரோட நீங்கள் ஆண்டவர் பேசுகிறாரு? கவலைப்படாதீங்க, உங்கள் வெறுமையை நிறைவாய் மாத்திர அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், ஜெப ஒளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், நீங்கள் தினமும் 1 ரூபா விதைக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் பே, எதில் வேணாலும் விதைக்கலாம். இது ஒரு நல்ல நிலமானா நிச்சயம் உங்களுக்கு பலனை தரும் நான் விசுவாசிக்கிறேன். விதைங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.